ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு அரசு மற்றும் எஸ்ஐஆர்டி அண்ட் பிஆர்டிஎன் வழங்கும் எங்கள் கிராமம் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம், அதாவது விபிடிபி வில்லேஜ் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான் தயாரித்தல் பற்றிய விளக்கப்படம். நம் தமிழ்நாட்டில் தோன்று தொட்டே உள்ளாட்சி அமைப்புகள் மிகவும் வலிமையாக இருந்திருக்கின்றன என்பதற்கு பல வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன. அதிலும் கிபி 907 முதல் 955 வரையிலான சோழர் ஆட்சி காலத்தில் அவ்வமைப்புகள் மிகவும் சிறப்புற்று இருந்ததற்கான ஆதாரங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் திருவைகுந்த பெருமாள் கோயில் கல்வெட்டுகளிலிருந்து அறியப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு 73வது திருத்த சட்டப்பிரிவு 243 படியும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 240 படியும் பரவலாக்கப்பட்ட திட்டத்தினை செயல்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதில் பரவலாக்கப்பட்ட திட்டம் என்பது மத்திய அரசு அளவிலும் மாநில அளவிலும் உள்ள திட்டமிடுதல் சார்ந்த அதிகாரங்கள் கிராம ஊராட்சி அளவில் பகிர்ந்தளிக்கப்பட்டு உள்ளூர் மக்கள் தங்களின் அடிப்படை தேவைகளுக்கு ஏற்ப அனைவரும் கலந்தாலோசித்து மக்கள் பங்கேற்புடன் உரிய திட்டங்களை கிராம ஊராட்சியின் நிதி, உள்ளூர் நிதி மற்றும் இதர அரசு துறை திட்ட நிதி ஆதாரங்களுக்கு தகுந்த வகையில் தயார் செய்து அவற்றை நிறைவேற்றிட உறுதுணையாக இருப்பதே கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டமாகும். மத்திய அரசின் ஊராட்சிகள் அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி தமிழ்நாடு 14வது நிதி ஆணைய மானிய தொகையான ரூபாய் 947.65 கோடியை அடிப்படை பொது நிதியாக பெற தகுதி உள்ளது எனவும், இந்த நிதியானது முதலாம் ஆண்டிற்கான 2015-16 உரியது என்றும், இப்பதினான்காவது நிதியானது தொடர்ந்து 5 ஆண்டுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியானது கிராம ஊராட்சிகளின் அடிப்படை தேவைகள் மற்றும் அத்தியாவசியமான பணிகளை மேற்கொள்ளும் பொருட்டு கிராம ஊராட்சிகளுக்கு விடுவிக்கப்படும் என 14வது நிதி ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. மேலும் இந்நிதியினை முழுமையான அளவில் பயன்படுத்துவதற்கும் மற்றும் சீரிய முறையில் அடிப்படை தேவைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அந்தந்த கிராம ஊராட்சி அளவிலேயே திட்டம் தயாரிக்க பரிந்துரைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு அப்பொருள் குறித்து சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்தது. அதன்படி தமிழ்நாடு அரசு அரசாணை எண் 34 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகள் துறை நாள் 2/3/2016 படி கிராம ஊராட்சியில் தொலைநோக்கு பார்வையுடன் 5 ஆண்டுக்கான வளர்ச்சி திட்டம் தயாரிப்பதற்கான வழிகாட்டி நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. தற்பொழுது நாம் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தினை ஒரு கிராமத்தில் அரசாணை எண் 34 அறிவித்துள்ளது போல் படிப்படியாக எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் என்பதை விளக்கப்படமாக காணலாம். எல்லோருக்கும் வணக்கம். விபிடிபி மீன்ஸ் டீசென்ட்ரலைஸ்ட் பிளானிங். இது உங்களுக்கு உங்க திட்டம், நீங்க இதுக்கு ரெடி பண்ணணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், முன்னே மாவட்டத்தில் தான் திட்டம் ரெடி பண்ணுவாங்க, அப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் இது பண்ணோம். விபிடிபி கீழே நாங்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். உங்கள் திட்டம், உங்கள் ஊருக்கு வளர்ச்சிக்காக இந்த திட்டம் எப்படி ரெடி பண்ணோம், இது நீங்கள் தான் பண்ணோம். முன்னே நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம், இப்போ இந்த பவரு இந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டோம். நாங்கள் Jio 34 ரொம்ப தெளிவாக என்னென்ன நீங்கள் பண்ணோம் சொல்லியிருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டீடைல்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு ஊரில் அவங்க வளர்ச்சிக்காக ஒரு திட்டம் ரெடி பண்ணோம். அந்த திட்டம்காக நாங்கள் என்னென்ன பண்ணோம் ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். நிறைய பேருக்கு இந்த திட்டம் என்ன தெரியாது, இது எப்படி ரெடி பண்ணோம் தெரியாது. அதுக்காக நாங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு டீம் ரெடி பண்ணிவிட்டு அதில் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இன்வால்வ் பண்ணுறோம். அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இன்வால்வ் பண்ணலாம், பஞ்சாயத்து செக்ரட்டரி இருக்கலாம், யார் வாலண்டியர்ஸ் இருக்குது அது இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த பிளான் ரெடி பண்ணலாம். இந்த பிளான் ரெடி பண்ண அப்புறம் இது நீங்கள் கிராம சபால அப்ரூவ் பண்ணதுக்கு வச்சிடணும். 15 August தான் கடைசி நாள். அதுக்குள்ளே தமிழ்நாட்டில் 12,524 ஊர் இருக்குது. எல்லா ஊரில் ஒரு ஒரு டெவலப்மெண்ட் பிளான் ரெடி பண்ணணும். உங்களுக்கு தெரியும், மகாத்மா காந்தி அந்த காலத்தில் நம்ம ஒரு ஊர் செல்ஃப் சஃபிஷியன்ட் இருக்கணும், அந்த காலையில் நிற்கணும். அது ஒன்று.
அந்த காலத்தில் சொன்னாங்க. அதுக்கு இப்போ நாங்கள் மெதுவாக மெதுவாக படியா படியா ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் பயிற்சி மூலமாக இது விபிடிபி பிளான் எப்படி ரெடி பண்ணணும் சொல்கிறோம். 15th August-க்குள்ளே நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பிடிஓ ஆஃபீஸ் கொடுத்தணும். அதில் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் நீங்கள் முன்னே உங்கள் விஷன், உங்கள் ஊர் எப்படி இருக்கணும், அது நீங்கள் எப்படி விரும்புகிறீங்க, அதெல்லாம் கிராம சபையில் ஒரு மீட்டிங் போட்டுட்டு, பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டி ஒன்று இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டுட்டு நீங்கள் என்ன விஷன் பண்ணுறீங்க, 5 இயர்ஸில் 5 வருஷம் கழிச்சிட்டு நம்ம ஊர் எப்படி இருக்கணும் அது நீங்கள் யோசனை பண்ணுறீங்க. அது 5 இயர்ஸ் கழிச்சிட்டு இப்போ ஒரு ஒரு வருஷமில் படியா படியா அது எப்படி இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். இதே மாதிரி எல்லா செக்டர்ஸு, வாட்டரு, ரோடு, லைவ்லிஹுட் ட்ரைனிங், எல்லா செக்டர்ஸில் ஒரு பிளான் போட்டுட்டு நீங்கள் ஒரு ஒரு வருஷம் அப்புறம் 5 வருஷமில் உங்கள் ஊர் எப்படி இருக்கணும் இந்த விபிடிபி பிளான் கீழே ரெடி பண்ணணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் நமக்கு ஒரு SSS ஸ்கீம் இருக்குது, செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்கீம். அப்படியே உங்கள் ஊர் பக்கத்தில் கார்பரேட்ஸ் இருக்குது, என்ஜிஓஸ் இருக்குது, அவங்க உங்களுக்கு விரும்பி கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க, கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. அது பணம் பார்த்துட்டு உங்களுக்கு டிமாண்ட் என்ன, உங்கள் ஊரில் என்னென்ன தேவைப்படுறது அதெல்லாம் இந்த பிளானில் கொண்டு வரணும். அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், உங்களுக்கு முன்னே என்ன வேணும். சில ஊரில் நமக்கு பிளே கிரவுண்ட் வேணும், நமக்கு தண்ணி வசதி இல்லை, அதுக்கு பிளே கிரவுண்ட் ப்ரையாரிட்டி வேணுமா, தண்ணி வேணுமா, அதெல்லாம் நீங்கள் இதில் யோசனை பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இந்த திட்டமில் எடுத்துன்னு வரணும். நாங்கள் ட்ரைனிங் இதுக்கு வரிசையாக கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் எல்லாம் ரொம்ப கவனிச்சாக ரொம்ப சின்சியராக இது விபிடிபி பிளான். நான் உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் விஷ் பண்ணுறேன். இந்த பிளான் நீங்கள் 15th August-க்குள்ளே முடிச்சிடணும். தேங்க்யூ. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரித்தல் தொடர்பான அனைத்து திறன் வளர்ப்பு மற்றும் பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிறுவனமும் 5 மண்டல ஊரக வளர்ச்சி நிறுவனங்களும் பொறுப்பாக்கப்பட்டுள்ளன. இதனை அடிப்படையாக கொண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் மறைமலை நகரில் அமையப்பெற்றுள்ள மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிறுவனத்தில் 137 ஸ்டேட் லெவல் மாஸ்டர் ட்ரெய்னர்களுக்கு, அதாவது மாநில அளவிலான முதன்மை பயிற்றுநர்களுக்கு 5 நாட்களுக்கான பயிற்றுநர் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. இப்பயிற்சியில் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் நோக்கங்கள், இத்திட்டம் தயாரிப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய படிப்படியான செயல்பாடுகள், மக்கள் பங்கேற்பு அணுகுமுறைகள், கிராம, வட்டார மற்றும் மாவட்ட ஊராட்சிகளின் அதிகாரங்கள், கடமைகள், பொறுப்புகள், கிராம ஊராட்சியின் வருவாய் இனங்கள், அவற்றை பெறுவதற்கான விதிமுறைகள், திட்டம் தயாரித்தல் மற்றும் செயல்படுத்துவதில் உள்ள பங்குதாரர்களின் பொறுப்புகள், மாநில நிதிக்குழு மானியம், 14வது நிதிக்குழு மானியம், அதிகாரங்கள் மற்றும் அரசாணை 34 விவரிக்கப்பட்டுள்ள படிவத்தில் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தினை தயாரிக்கும் முறைகள் குறித்து விவரிக்கப்பட்டன. மேலும் பயிற்றுநர்களுக்கான பயிற்சி முறைகள் வகுப்பறை பாடங்களாகவும் களப்பணிகளாகவும் விரிவாக விளக்கி கூறப்பட்டது. பயிற்சிகளின் போது கிராம வளர்ச்சி திட்டத்தில் என்னென்ன செயல்பாடுகள் செய்ய வேண்டும், இத்திட்டத்திற்கான நோக்கம், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது எவ்வாறு கிராமத்தில் என்பது பற்றி விரிவாக பயிற்றுநர்களுக்கு விளக்கப்படுகிறது. இந்த படம் மூலமாக நீங்களும் உங்கள் கிராமத்தில் ஒரு அழகானதொரு கிராம வளர்ச்சி திட்டத்தை தயாரித்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாநில அளவிலான முதன்மை பயிற்றுநர்கள் சம்பந்தப்பட்ட RIRD அண்ட் PR-இல், அதாவது மண்டல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிறுவனங்களில் பிளாக் லெவல் மாஸ்டர் ட்ரெய்னர்களுக்கு, அதாவது வட்டார அளவிலான முதன்மை பயிற்றுநர்களுக்கு 5 நாட்கள் பயிற்சி அளித்தனர். இப்பயிற்சியில் பங்கு பெற்ற மாவட்ட அளவிலான பயிற்றுநர்களுக்கு கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் நோக்கங்கள், இத்திட்டம் தயாரிப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய படிப்படியான செயல்பாடுகள், மக்கள் பங்கேற்பு அணுகுமுறைகள், கிராம, வட்டார மற்றும் மாவட்ட ஊராட்சிகளின் அதிகாரங்கள், கடமைகள், பொறுப்புகள், கிராம ஊராட்சியின் வருவாய் இனங்கள், அவற்றை பெறுவதற்கான விதிமுறைகள், திட்டம் தயாரித்தல் மற்றும் செயல்படுத்துவதில் உள்ள பங்குதாரர்களின் பொறுப்புகள், மாநில நிதிக்குழு மானியம், 14வது நிதிக்குழு மானியம், அதிகாரங்கள் மற்றும் அரசாணை 34 விவரிக்கப்பட்டுள்ள படிவத்தில் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தினை தயாரிக்கும் முறைகள் மற்றும் பயிற்றுநர்களுக்கான பயிற்சி முறைகள் விளக்கி கூறப்பட்டது. மேலும் கிராம அளவில் தெரிவு செய்யப்படவுள்ள கிராம திட்டமிடல் குழுவிற்கு எவ்வாறு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பது குறித்த விவரங்களும் தெரிவிக்கப்பட்டன. கிராம ஊராட்சி அளவில் இத்திட்டம் தயாரிப்பதற்கு அந்தந்த கிராம ஊராட்சி தலைவர்களே பொறுப்பு ஏற்க வேண்டும்.
தற்பொழுது அந்த பொறுப்பினை துணை வட்டார வளர்ச்சி அலுவலரின் தலைமையில் கிராம ஊராட்சி செயலரே வழிநடத்த வேண்டும். அதற்காக மாவட்ட அளவில் மாவட்ட வட்டார அலுவலர்களுக்கான பயிற்சிகள் நடத்தப்பட்டன. மேலும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், கிராம ஊராட்சி மன்ற செயலர்கள் ஆகியோர்களுக்கு திட்டம் தயாரிப்பது குறித்த சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தை முன்மாதிரியாக தயாரிப்பதற்கென மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிறுவனம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்தைச் சார்ந்த நடுவக்கரை கிராம ஊராட்சியை தெரிவு செய்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் குறிப்பிடப்பட்ட அனைத்து வழிமுறைகளையும் செயலாக்க பிபிடிபி பைலட் ப்ராஜெக்ட் திட்டமிடப்பட்டது. 9 குக்கிராமங்கள் அமையப்பெற்ற நடுவக்கரை கிராம ஊராட்சியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு இத்திட்டத்தினை தெரிவிக்கும் வகையில் ஊராட்சி சார்பாக தெரு தெருவாக தண்டோரா மூலமும் ஒலிப்பெருக்கி பொருத்திய ஆட்டோ மூலமும் கிராமத்தின் பொது இடங்களில் பிளெக்ஸ் பேனர் கட்டியும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் திட்டமிடுதல் குறித்த தகவல்கள் விளம்பரப்படுத்தப்பட்டது. இதனால் தெரிவிப்பது என்னன்னா, நடுவக்கரை குண்டவாக்கம் பஞ்சாயத்துல திராவதி அம்மன் கோயிலாண்ட கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்கிறதுனால அனைத்து பொதுமக்களும் கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறாங்க. அறிவிக்கப்பட்ட நாளில் காலையில் கிராம கூட்டம் நடத்தி திட்டத்தை பற்றி பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மாலையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் கூட்டப்பட்டு கூடியிருக்கும் பொதுமக்களின் முன்னிலையில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலரின் தலைமையில் ஊராட்சியின் செயலரால் கூட்டம் நடத்தப்பட்டது. இத்திட்டத்தின் பொறுப்பு அலுவலரான துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் இத்திட்டத்தின் அவசியம் மற்றும் பயன்கள், பொதுமக்களின் பங்கு மற்றும் கடமைகள் ஆகியவற்றை விளக்கி கூறினார். திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடுவுக்கரை ஊராட்சியில் விபிடிபி கிராம வளர்ச்சி திட்டம், இந்த கிராம வளர்ச்சி திட்டம் நம்ம ஊராட்சியில் உள்ள அனைத்து குடியிருப்புகளிலும் நமக்கு என்ன அடிப்படை தேவைகள், தெருவிளக்கு, குடிநீர், சாலை வசதி, குடியிருப்புகள் என்னென்ன தேவை, முக்கிய தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை நாம் தேவைக்கேற்ப என்ன வருமான ஊராட்சியின் உள்ள என்ன வருவாய் இருக்கோ அந்த வருவாய் திட்டத்தை கொண்டு கிராம வளர்ச்சி திட்டங்கள் நமக்கு அமைக்கப்பட வேண்டும். யாருக்கும் எந்தவித குறைபாடின்றி எல்லாம் தன்னிறைவு அடைய இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும். இந்த திட்டம் நமது அனைத்து கிராம பகுதிகளிலும் முழுமையாக போய் அனைத்து பொதுமக்களையும் சென்றடைய வேண்டும். கிராம வளர்ச்சி திட்டத்தில் ஒவ்வொரு ஆப்டேஷன்லேருந்தும் அந்த ஆப்டேஷனில் இருக்க திட்டங்கள் குறித்து முக்கியஸ்தர்களை நம்ம போட்டு ஒவ்வொரு ஆப்டேஷன்லும் யாருன்னா ஒரு நபரை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. அதனால் நீங்களே வந்து யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத நீங்களே முன்மொழிஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கிராம ஊராட்சி செயலர் கூடியிருந்த கிராம மக்களை கேட்டுக்கொண்டதை அடுத்து உள்ளூர் மக்கள் தங்கள் பகுதியின் சார்பாக ஒருவரை பரிந்துரைத்தனர். அதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடுவக்கரை ஊராட்சிக்கான கிராம திட்டக்குழு ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போது துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவு செய்யப்பட்ட கிராம திட்டக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவர்களுக்கென 3 நாள் சிறப்பு பயிற்சி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாகவும் அதில் தவறாமல் கலந்து கொண்டு கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிப்பது குறித்து தெரிந்து கொள்ளவும் கேட்டுக்கொண்டார். அப்போது அங்கு வரும் வட்டார வளர்ச்சி அலுவலர் இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதால் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகளையும் பலன்களையும் விளக்கி கூறினார். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு முக்கியஸ்தர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க அவங்க சொன்ன மாதிரி எல்லா அடிப்படை தேவைகள் என்னென்ன, உங்க பகுதிகளுக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவை அப்படின்றத கணக்கிட்டு மக்களோட மக்களா சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து முழுமையா வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தணும். இந்த ஊராட்சிக்கு மக்களுக்கு என்ன அடிப்படை வசதிகள் தேவைன்றத அவங்க கொண்டு லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு வட்டார அளவில் நான் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன்றதையும் தற்சமயம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இது தவிர சமுதாய வரைபடம் மற்றும் கிராம நடைப்பயணம் மேற்கொள்ளும் நாட்களையும் குக்கிராமம் வாரியாக இக்கூட்டத்தில் பதிவு செய்யப்பட்டது. அடுத்த கட்டமாக வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கிராம ஊராட்சிகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும்
மூன்று நாட்கள் பயிற்சி நடத்தப்பட்டது. இந்த பயிற்சியினை நடத்திய வட்டார அளவிலான முதன்மை பயிற்றுநர்கள் கிராம வளர்ச்சி திட்டம் என்றால் என்ன, அத்திட்டம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது, அதனை நாம் எவ்வாறு தயாரிக்க வேண்டும், அணுக வேண்டிய பல்வேறு துறையைச் சார்ந்த அலுவலர்கள், சேகரிக்கப்பட வேண்டிய புள்ளி விவரங்கள், மக்கள் பங்கேற்போடு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைப்பயணம், சமூக வரைபடம், வள ஆதார வரைபடம் போன்றவற்றுக்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பன குறித்து நன்கு விளக்கி கூறினர். இத்துடன் அந்தந்த கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர், கிராம சுகாதார செவிலியர், பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர், அங்கன்வாடி மைய பொறுப்பாளர் மற்றும் பொது விநியோக கடை அலுவலர் ஆகிய பிற துறை அலுவலர்களுக்கும் ஒரு நாள் பயிற்சி அளிக்கப்பட்டது. கிராம வளர்ச்சி திட்டம் தயாரிக்கிறது எப்படி, அது எப்படிலாம் மக்கள் கிட்ட போயிட்டு சொல்லி அவங்களோட பங்கேற்பு எப்படின்னு சொல்லிட்டு மூன்று பயிற்சியாளர் மூலமா நாங்க நல்லா ஆறு பேரும் நல்லா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன கத்துக்கிட்டோமோ அந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு எங்க கிராமத்துல சிறப்பா செய்வோம், கிராம வளர்ச்சி திட்டம் உருவாக்கி கிராமத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவோம். நடுவக்கரை கிராம ஊராட்சி அலுவலகத்தில் பயிற்சி பெற்று வந்த கிராம திட்ட குழுவினரிடம் பயிற்சி குறித்தும் மேற்கொண்டு அவர்கள் இத்திட்டம் குறித்து ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் விவரித்தார். விபிடிபி திட்டத்தின்படியே நமக்கு அரசாணை 34 வெளியிட்டு இருக்காங்க. அந்த 34 திட்டம் அந்த அரசாணை தான் இது. இந்த அரசாணை பிறகுதான் நமக்கு பின்பற்றி எல்லா திட்டங்களும் வந்து செயல்முறைப்படுத்தணும். என்ன உங்களுக்கு வேணும்ன்றத முதன்மைப்படுத்தி முன்னுரிமை கொடுத்து அதுக்கு ப்ரியாரிட்டியில தான் நமக்கு அந்த வேலையை செய்ய சொல்றாங்க. மேலும் அக்குழுவினர் மேற்கொள்ளும் அனைத்து பணிகளிலும் தன் ஒத்துழைப்பு இருக்கும் என்றும், இந்த முயற்சிக்கு கிராம ஊராட்சி செயலர் முழு பொறுப்பு என்றும், அவர் முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்பார் என்றும் தெரிவித்தார். கிராம திட்ட குழுவினர் முதலில் அந்த கிராம ஊராட்சி பற்றிய அடிப்படை தகவல்களை ஊராட்சி செயலரிடமிருந்து பெற்று கொடுக்கப்பட்ட படிவத்தில் பூர்த்தி செய்கின்றனர். மேலும் அக்கிராம ஊராட்சியில் உள்ள வள ஆதாரங்கள் குறித்தும் ஊராட்சி செயலரிடம் விவாதித்து தெரிந்து கொள்கின்றனர். அடுத்ததாக கிராம திட்ட குழுவினர் கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்திற்கு, அதாவது விபிஆர்சிக்கு செல்கின்றனர். அங்கு இருக்கும் விபிஆர்சியின் செயலாளரிடம் நடுவக்கரை கிராம ஊராட்சியில் உள்ள அனைத்து மகளிர் குழுக்களின் விவரங்கள், மாற்றுத்திறனாளிகள் பெறப்பட்ட நிதி மற்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு எதிர்பார்க்கின்ற நிதி ஆதாரங்களின் விவரங்களை கேட்டனர். கேட்கப்பட்ட விவரங்களை விபிஆர்சி செயலாளர் பதிவேடுகளை பார்த்து தெரிவித்தார். அந்த விவரங்களை கிராம திட்டக்குழுவினர் குறித்துக் கொண்டனர். அதன் பின்னர் கிராம திட்டக்குழுவினர் கிராம பகுதிகளை பார்வையிட்டுக் கொண்டு வரும்பொழுது ஓரிடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மகளிர் குழு கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். அக்கூட்டத்தில் மகளிர் குழுக்களின் செயல்பாடுகளையும் அவர்களின் எதிர்கால திட்டங்களையும் கேட்டறியும் கிராம திட்டக்குழுவினர் அவர்களின் உடனடி தேவைகளையும் குறைகளையும் கேட்டு அதனையும் குறிப்பெடுத்துக் கொள்கின்றனர். பின்னர் அந்த மகளிர் குழுக்களிடம் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் குறித்து விளக்கி கூறுவதுடன் அத்திட்டம் நல்லபடியாக நிறைவேற அவர்களின் ஒத்துழைப்பையும் கேட்டு பெறுகின்றனர். நீங்க நாங்க கேட்டது நம்ம கலந்து ஆலோசனை செய்து அதிகாரிகிடத்துல நம்ம பிரச்சனைகளை கொண்டு போவோம். இந்த திட்டத்தை சிறப்பா கொண்டு போய் நம்ம கிராமத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போவோம். நன்றிமா. அதனையடுத்து ஒவ்வொரு குக்கிராமத்திலும் கிராம திட்ட குழுவினருடன் நடைப்பயணம் மேற்கொண்ட உள்ளூர் மக்கள் உள்ளூர் பிரச்சனைகளான குடிநீர், சாலை வசதி, தெருவிளக்கு, நீர்நிலை ஆதாரங்கள் மற்றும் விவசாய மேம்பாடு, கல்வி, பொது விநியோகம், மகளிர் மற்றும் குழந்தைகள் நலம், பேரிடர் அபாயங்கள் ஆகியவற்றை நேரில் காண்பித்தும் அது குறித்த தகவல்களையும் தீர்வுகளையும் கூறினர். கிராம திட்ட குழுவினர் குறித்துக் கொண்டனர். நடுவக்கரை காலனி பகுதியில் வாழும் மக்களின் நீண்டகால குறையான குடிநீர் பிரச்சினையை நேரில் கண்டறியும் பொருட்டு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி செயலர் மற்றும் கிராம திட்டக்குழுவினருடன் நடைப்பயணம் மேற்கொள்கின்றார். அப்போது அப்பகுதி மக்கள் தங்களது குறைகளை தெரிவிக்கின்றனர். இதனை நம் கிராம திட்டக்குழுவினர் குறிப்பெடுத்துக் கொண்டனர். எங்களுக்கு வந்து ஒரு டேங்க் பத்தல. அந்த ஒரு டேங்க்ல வந்து தண்ணி ஏத்தி தண்ணி விட்டார்னா அவரு ஒரு ரவுண்ட் வரதுங்காட்டியுமே இங்க ரெண்டு கூட வந்து அதோட நின்று திருப்பி இன்னொரு தடவை ஏற்றி விடும்போது தண்ணி இப்போ கிடையாது, வரமாட்டேது. சுத்தமா அந்த ஏரியாவோட தான் முடிஞ்சு போகுது. டெய்லி தண்ணி வருதா? டெய்லியுமே வருது தண்ணி. டெய்லியுமே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட வருது. ஒரு நேரம் சுத்தமா தண்ணி வரல இந்த தெருவுக்கு. அதே போல் நடுவக்கரையில் தங்கள் பகுதியில் சாலை வசதி இல்லை என்றும், சாலை அமைக்கப்பட்டால் விவசாய மேம்பாட்டிற்கு அது உதவும் என்றும் அப்பகுதி மக்களால் தெரிவிக்கப்பட்டது. பெரிய பாசன ஏரி பராமரிப்பு பணிகளின் முக்கியத்துவம் குறித்து
உள்ளூர் மக்கள் கூறியதற்கிணங்க கிராம திட்டக்குழு உள்ளூர் மக்களுடன் பெரிய ஏரியினை பார்வையிட்டு ஏரியினை தூர்வாறுதல், மதகுகள் மராமத்து பணிகள், வரத்து வாய்க்கால்களை சீரமைத்தல் ஆகிய பணிகளை முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ள முடிவு செய்தனர். இதுபோன்று கிராம ஊராட்சியில் உள்ள அனைத்து குக்கிராமங்களிலும் நடைப்பயணங்கள் மேற்கொண்டு பிரச்சினைகளை நேரில் கண்டு சம்பந்தப்பட்ட மக்களோடு கலந்துரையாடி திட்டம் தயாரிப்பதற்கான தகவல்களை கிராம திட்டக்குழு சேகரித்தது. நடைப்பயணங்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு குக்கிராமத்திலும் உள்ளூர் மக்களின் பங்கேற்போடு சமூக வரைபடம் வரைந்திட ஆவண செய்யப்பட்டது. இதற்கென வண்ண கோலப்பொடிகள், வண்ணங்கள் கலக்கிய கல் உப்பு, கட்டை கரித்தூள் போன்றவை கொண்டு சமூக வரைபடம் வரையப்பட்டது. இதில் குடியிருப்பு பகுதியில் உள்ள தெருக்கள், வீடுகள், நீர்நிலைகள், அரசு கட்டிடங்கள், தெருவிளக்குகள், மயானம் என அனைத்தும் தனித்தனி வண்ணமிட்டு காட்டப்பட்டது. மேலும் உள்ளூர் பிரச்சினைகள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக விவாதிக்கப்பட்டு தீர்வுகள் எட்டப்பட்டன. மொத்தத்தில் ஒரு குக்கிராமமே இந்த சமூக வரைபடத்தில் அடங்கியிருப்பதை கண்கூடாக காண முடிந்தது. இதுபோன்ற சமூக வரைபடம் நடுவக்கரை ஊராட்சிக்குட்பட்ட எல்லா குக்கிராமங்களிலும் தனித்தனியே வரையப்பட்டது. பொதுமக்களின் முன்னிலையில் வரையப்பட்ட சமூக வரைபடங்களை அந்தந்த குக்கிராமத்தில் உள்ள தன்னார்வ இளைஞர்கள் மற்றும் மகளிர் மூலம் சார்ட் பேப்பரில் நகல் எடுக்கப்பட்டது. மேலும் விவாதிக்கப்பட்ட பிரச்சினைகள் மற்றும் அதற்கான தீர்வுகளை ஒரு அறிக்கையாக குக்கிராமம் வாரியாக தயாரிக்கப்பட்டது. அதன் பிறகு ஊராட்சியின் பல இடங்களிலும் வரையப்பட்ட சமூக வரைபடங்களை அடிப்படையாக கொண்டு நடுவக்கரையில் அனைத்து குக்கிராம பொதுமக்களின் பங்கேற்போடு வள ஆதார வரைபடம், அதாவது ரிசோர்ஸ் மேப் வரையப்பட்டது. இதில் இவ்வூராட்சியில் இருக்கும் ஏரிகள், குளங்கள், நீர்வழி வரத்து கால்வாய்கள், இணைப்பு கால்வாய்கள், குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், சிறு மின்விசை நீர்த்தொட்டிகள், உள்ளூர் சாலைகள் மற்றும் இணைப்பு சாலை வசதிகள், மின்கம்பங்கள் மற்றும் தெருவிளக்குகள், மயான சாலைகள், வயல்வெளிகள், அரசுத்துறை அலுவலகங்கள், மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிறுத்தம் போன்ற அனைத்தும் வெவ்வேறு வண்ணத்தில் குறிப்பிட்டு காட்டப்பட்டது. இவ்வரைபடம் வரையும் நிகழ்வில் கிராம ஊராட்சியைச் சார்ந்த அனைத்து குக்கிராம பொதுமக்களும் பங்கேற்று தங்கள் பகுதியில் உள்ள வள ஆதாரங்கள் அனைத்தும் வரைபடத்தில் சரியாக இடம்பெற்றிருக்கிறதா என்பதை பார்த்து உறுதி செய்து கொண்டனர். மேலும் அவர்களின் தற்போதைய பிரச்சினைகள், தேவைகள் மற்றும் இதர பணிகள் குறித்து தெளிவாக விவாதிக்கப்பட்டு அதற்குரிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்த குளத்தில் இருந்து தண்ணீர் வந்து சாப்பாடு வச்சாங்க, ஆனா இப்ப புள்ளா எருமாடு எல்லா மாடையும் விட்டு அங்க மொத்த பாட்டிலு முள்ளு எல்லாமே இதுல அசுதம் ரொம்ப அசுதம் பண்ணிட்டு ரொம்ப சீரழிஞ்சு போய் கிடக்குது. இதை வந்து சரி பண்ணி தரணும், இது ரொம்ப முக்கியமா, இது சரி பண்ணி கொடுங்க. அங்க இருக்கிற ரோடு எல்லாம் பாழாஞ்சு போயிருக்குது, அங்க இருக்கிற வீடுகளுக்கு லைட் வசதி இல்லாம இருக்கு, லைட் வசதி தேவைப்படுதுங்க. இவ்வாறு உள்ளூர் மக்களால் தெரிவிக்கப்படும் பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள், கருத்துக்கள் அனைத்தும் கிராம திட்ட குழுவினரால் பதிவு செய்து கொள்ளப்பட்டது. பின்னர் பொதுமக்களின் முன்னிலையில் வரையப்பட்ட கிராம ஊராட்சியினுடைய வள ஆதார வரைபடம் கிராம திட்ட குழுவினரால் சார்ட் பேப்பரில் வரையப்பட்டு நகல் எடுக்கப்பட்டது.
கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிப்பதற்காக வெளியிடப்பட்ட அரசாணை 34 தெரிவித்திருக்கும் அனைத்து செயல்பாடுகளையும் மேற்கொண்ட கிராம திட்டக்குழுவினர் பின்னர் அதற்கான படிவத்தில் ஊராட்சி செயலரின் துணையுடன் விவரங்களை பூர்த்தி செய்தனர். பின்னர் கிராமத்தின் வள ஆதாரங்களின் அடிப்படையிலும் தேவைகளின் முன்னுரிமை அடிப்படையிலும் முதல் 5 திட்டமும் ஆண்டு திட்டமும் தயாரிக்கப்பட்டது. அதன் பின்னர் குக்கிராமங்களில் வரையப்பட்ட சமூக வரைபடங்களும் ஊராட்சியின் பொது இடத்தில் வரையப்பட்ட வள ஆதார வரைபடமும் அந்த திட்ட அறிக்கையுடன் சமர்ப்பிக்க வேண்டியிருப்பதால் அவை அனைத்தும் தாளில் நகல் எடுக்கப்பட்டது. தற்பொழுது நடுவக்கரை கிராம ஊராட்சியின் வரைவு கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயார் நிலையில் உள்ளது. இந்த வரைவு திட்டத்தினை கிராம சபைக்கு சமர்ப்பித்து ஒப்புதல் பெறுவதற்காக நடுவக்கரை ஊராட்சிக்குட்பட்ட பொது இடத்தில் ஊராட்சிக்கு சொந்தமான அனைத்து குக்கிராமங்களின் பொதுமக்களும் கூடியிருக்கின்றனர். அவ்விடத்தில் கிராம திட்டக்குழுவினர் இதுகாரும் சேகரித்த தகவல்கள் அனைத்தும் சார்ட் வடிவத்தில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. கிராம ஊராட்சி செயலர் கிராம சபை கூட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமா ஒரு 15 முன்னாடி இங்க கிராம சபை கூட்டம் நடத்திருந்தோம். அப்ப நீங்க எல்லாரும் கலந்துகிட்டீங்க. கலந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. அதன்படி வந்து நம்ம எல்லா ஆப்டேஷனுக்கும் ஒரு ஒரு ஆப்டேஷனும் போயிட்டு அங்கங்க உள்ள எல்லா பிரச்சனையும் பேசி எந்தெந்த பிரச்சனை எல்லாம் குறிச்சுன்னு வந்திருக்கோம். இந்த கிராம வளர்ச்சி திட்டத்துல சேர்த்துருக்கோம். வேற என்ன உங்களுக்கு குறை இருந்தாலும் வேற என்ன சொல்ல வேண்டியிருந்தாலும் நீங்க அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பின்னர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம திட்ட குழுவினரை அழைத்து கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் குறித்து கேட்கிறார். கிராம திட்ட குழுவினரும் தாங்கள் இதுவரை சேகரித்திருந்த தகவல்கள் அனைத்தையும் பொதுமக்கள் முன்னிலையில் கிராம சபையில் தெரியப்படுத்துகின்றனர். உங்களை முன்வச்சு நாங்க இந்த செயல்பாடுகளை செஞ்சோம். இதுல வந்து நடப்பயணமா ஒரு ஒரு தெருக்கள் பகுதி வாரியா வந்து நம்ம எல்லாமே அந்தந்த தெரு மக்களை வந்து ஒத்துழைச்சுங்க எல்லாருமே போயிட்டு பார்த்தோம். அதை வந்து நம்ம சமூக வரைபடமா வரைஞ்சோம். சமூக வரைபடமா வரைஞ்சு அந்தந்த பகுதியில இருக்கிற மக்களே கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு என்னென்ன குறைகள் என்னென்ன பிரச்சனைகள் சொல்லிட்டு நம்மளே நம்மவே தீர்வு பண்ணணும்ட்டு ஒன்னு ஒன்னா குறிச்சுக்கிட்டோம். அது போல இருக்கிற 9 பகுதியில உள்ள மக்களும் நீங்க வந்து ஒத்துழைச்சிங்க. நீங்களும் உங்க பிரச்சனைகளை சொன்னீங்க. அந்த பிரச்சனை எல்லாம் புக்லெட்டா இருக்கு. நம்ம பண்ண செயல்கள் எல்லாமே புக்லெட்டா போட்டிருக்கோம். அதை வந்து சார் கிட்ட கொடுத்தா அதுல எது முன்மாதிரி எது எது நமக்கு தேவை முக்கிய அடிப்படை தேவை என்னன்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்திருக்கோம். அது அரசாங்கம் நமக்கு செய்ய இருக்கு. மக்கள் நம்ம ஒத்துழைச்சாதான் அதை செயல்படுத்த முடியும். இதுல என்ன இன்னும் சேர்க்கணும்னாலும் நம்ம இப்ப பாத்துக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி. சம்பந்தப்பட்ட பகுதியின் பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு தேவையானவற்றை கிராம திட்ட குழுவினர் குறிப்பிட்டுள்ளனரா என கவனத்துடன் கேட்டுக் கொள்கின்றனர். பின்னர் பகுதி வாரியாக தங்களது குறைகளையும் தேவைகளையும் எடுத்துக் கூறி உடனடியாக அதனை நிறைவேற்றுமாறு வற்புறுத்தினர். கிராம ஊராட்சி செயலர் நடுவக்கரைக்கு உரித்தான நிதி ஆதாரங்களின் விவரங்களை விளக்கமாக எடுத்துக் கூறி நடப்பாண்டில் மக்களின் கருத்துப்படி மிக அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் மீதமிருக்கும் பணிகளை முன்னுரிமையின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டாக 5 செய்து முடிக்கலாம் என்றும் ஆலோசனை கூறினார். பின்னர் ஒவ்வொரு பொருளாக விவாதித்து அதன் மேல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கலந்து கொண்ட பொதுமக்களிடம் கையொப்பங்கள் பெறப்பட்டன. கிராம திட்டக்குழுவினர் தாங்கள் தயாரித்த வரைவு கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தினை கிராம ஊராட்சி செயலரின் முன்னிலையில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புத்தகமாக வழங்க அதனை வாங்கி பார்வையிடும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் அறிக்கையை வட்டார வளர்ச்சி அலுவலரை நேரில் சந்தித்து வழங்குமாறு தெரிவிக்கின்றார். அதன்படி திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு வருகை புரியும் நடுவக்கரை ஊராட்சி கிராம திட்டக்குழுவினர் மற்றும் கிராம ஊராட்சி செயலர் வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்தித்து தாங்கள் இதுகாரும் தங்களது கிராமத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் நோக்கில் தயாரித்த கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தினை வழங்குகின்றனர். அதனை பெற்றுக்கொள்ளும் வட்டார வளர்ச்சி அலுவலரும் அவ்வறிக்கையை பார்வையிடுகிறார். ஆக இதுநாள் வரை கிராம மக்களுக்கு தேவைப்படும் திட்டங்களை மத்திய மாநில அரசுகளே தயாரித்து வந்த நிலையில் புதிதாக தங்களுக்கு தேவைப்படும் திட்டத்தை
இந்த நடுவக்கரை ஊராட்சி மக்களே தயாரித்துள்ளார்கள் என்பது ஒரு புது முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாகவே கருதப்படும். கிராம வளர்ச்சி திட்டத்தை எப்படி தயாரிக்கிறது, என்னென்ன படிநிலைகள் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இதே போல் உங்கள் கிராமத்திலும் ஒரு அழகானதொரு கிராம வளர்ச்சி திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனவே இனி வரும் காலங்களில் உள்ளூர் மக்கள் தங்களின் தேவைகளை தாங்களே கண்டறிந்து உள்ளூர் நிதி ஆதாரங்களுக்கு ஏற்ப தேவையான திட்டங்களை தாங்களே தயார் செய்வதும், மேலும் மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்களின் பயன்களை தங்கள் கிராமத்திற்கு எளிதான முறையில் கொண்டு சேர்ப்பதற்கு ஏதுவாக திட்டமிடுதல் அதிகாரம் பரவலாக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதும் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களின் கனவு நனவாகும் வகையில் இருப்பதால் இந்த கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் ஒரு ஆணிவேராக திகழும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை.